கொதிக்கிற ஒரு கவிஞர் தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் புதுசாக போய் நடுவே இவங்க பல்லு பெருசாக இருக்குல்ல அதனால் சிரிச்சிட்டு வைக்க முடியாது இல்லை அவங்க ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் சார் நம்ம ஒரு மனிதருக்கு கண்டிப்பாக சோறு உடை அத்தியா இடம் போல ஒரு சக உயிர் அத்தியாவசியம் எழுத்து கடவுள் அப்படி ரெண்டு 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 எடுத்துக்கிட்டால் எதை உங்களோட ஆதாரமாக இது பண்ணிக்கலாம் இப்போ நினச்சாலும் என்னால் எழுத முடியும் சார் ஆனால் எழுத

இந்த கமெண்ட் போடுறவங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையை பத்தின எந்த கவலையும் கிடையாது இல்லையா அப்ப இந்த வன்மமா கமெண்ட் போடுறவங்கலாம் நம்மள நல்லா தெரிஞ்சவங்க தான் ஆமா சார் எனக்கு நல்லா தெரியும் இது எங்க இருந்து எங்க வந்து எந்த நம்ம யார்கிட்ட எங்க பஞ்சாயத்துல இருக்கு எங்க இருந்து அது வரைக்கும் எனக்கு தெரியும் உங்களுக்கு யாரோ மண்டபத்துல எழுதி தராங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது யாத்திய மண்டபத்தலயா அவங்க பிரான்சிஸ்கோ பிரபு வந்து மகா கவின்னு சொல்றேன் இப்போ வரைக்கும் என்னோட பைபிள் அவங்க பிரான்சிஸ்கோ பிரபுவோட பெரிய பளிச்சொல் குடிகாரன் சைக்கோ கொலைகாரன் ஒருத்தம் கூட கவிஞர்னு சொல்லவே இல்லை என்னை அந்த சொல் சொல்லி ஆறுமே கொடுத்துருக்கேன் சாப்பிட போன தாயி உன் ஞாபகம் வந்துச்சு நீ சாப்பிட்டியா நீ என்னோட உறவு நான் சொல்ற யாருமே அவர் இறப்பு என்னை ரொம்ப பாதிச்சு எனக்கு அவரோட நின்றுச்சுன்னு சொல்லணும் தூக்கத்தில் அழுது அவர் வேண்டியிருக்கேன் ஏ இவ்வளோ கஷ்டப்படுறேன் குருப்பா வந்து நிற்பாரு முன்னாடி தனசக்திங்கிறவங்க எப்படி நினைவு கொள்ளப்படணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளவு நிராகரிப்பு இவ்வளவு இந்த உங்களோட வறுமை நிலை இந்த விளிம்பு நிலை இதெல்லாம் தாண்டியும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அப்படியே உண்டான காரணம் என்ன என் கணவர் விட்டு பிரிஞ்சன படுத்த படுக்கையாகி ஒரு டென் இயர்ஸ் நான் சாமி கும்பிடலை எழுந்து நடக்கணும் கூட வேண்டிக்கலை நான் அதுக்கு முன்னாடி நான் அப்படி இணையே கடவுளை தொழுத இருக்கேன் விழுந்து விழுந்து தொழுது இருக்கேன் எனக்கு வந்து பெரியாரை படித்து நான் கடவுள் ஆகலை எனக்கு வாழ்க்கை கொடுத்த வழி எனக்கு அந்த கடவுள் மேலே நம்பிக்கையற்று போய் ஒரு டென் இயர்ஸ் வந்து அப்போ தான் அந்த எழுத்து இதெல்லாம் சமூக வலைதெல்லாம் பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து பெண் தனங்களில் கடவுள் வழிபாடு எவ்வளோ முக்கியமாக இருக்குங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடுறோம் ஒரு பத்து வருஷம் நான் எந்த சாமியும் கும்பிடலை எந்த கோயிலை பார்த்தா கூட நிற்க மாட்டேன் கடந்து போய்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இன்னும் அந்த சாமியை கும்பிட்டு எனக்கு என்ன பண்ணுது ஒவ்வொருத்தருக்கும் கையேந்தளவுக்கு என் வாழ்க்கையாக போச்சு படத்தை படிக்கையாக இருக்க எல்லாத்துக்கும் இன்னொருத்தரை நான் எதிர்பார்க்குறேன் ஒரு பத்து வருஷம் கடந்துருச்சு எல்லோரும் நினப்பாங்க இல்லை இப்போ வாழ்க்கையில் ஓரளவுக்கு வந்த நாள் கடவுளை பிடிச்சிட்டா அப்படிலாம் கிடையாது நான் சொன்னேன் இல்லைங்களா நான் கவிதை இரண்டாயிரத்தி இருபதில் எழுதுகிற கவிதை எனக்கு நடக்குது இப்போ ஒரு சூழலில் வந்து என்னோடய மகன் வந்து சூஃபியும் சுஜாதாவும்னு ஒரு படத்தை வந்து எனக்கு அறிமுகப்படுத்துகிறார் என் உலக படங்கள்லாம் காமிச்சது என் மகன் தான் எனக்கு சதத் ஹசன் மண்டோவிலருந்து கமலாதாஸ் வரைக்கும் எனக்கு அறிமுகப்படுத்தியது என் மகன் தான் எனக்கு சோசியல் மீடியாவெல்லாம் கிடையாது அப்போ அந்த படம் பார்க்கும்போது எனக்கு கூஸ் தோம்பாகுது அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்குள்ள அந்த படத்தின் இயக்குனரும் அதே மாதிரியே மாரடைப்பு ஏற்பட்டு இறக்குறார் இப்படி இதெல்லாம் அந்த படத்தின் கதாநாயகனும் கடைசியில் சூஃபி ஹார்ட் அட்டாக் வந்து சாகிறான் அந்த படத்தின் இயக்குனரும் அவர் தான் அந்த சூஃபி கரெக்டாக மாரடைப்பு வந்து இறக்குறாரு எனக்கு ஆச்சரியமாக போச்சு இது எப்படி அது போய் எனக்குள்ள வயது ஏற ஆரம்பிச்சிச்சு அப்புறம் தான் இஸ்லாமிய கடவுளை வணங்குறதும் பாங்க ஒழிச்சதுன்னா நீங்கள் முன்னெல்லாம் நான் அதை காதில் கூட வாங்க மாட்டேன் இப்போல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா பத்து நிமிஷம் இப்படி அமைதியாக அது ரோடாக இருந்தாலும் நின்றுடுவேன் அப்படியே அந்த ரோடு தாண்டனமாக பாங்கு ஒழிக்கு தான் நின்றுடுவேன் அதை கேட்க ஆரம்பிச்சிடுவேன் அந்த மாற்றத்தை அந்த சினிமா எனக்குள்ளே விதைச்சது அந்த படம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர கிளர்ச்சி உண்டாச்சு இப்போ அப்படியே இந்த கடவுள் வந்து இன்னதும் இந்த உருவத்தில் இல்லை பிரபஞ்சம் இயற்கை அது மரம் இஸ்லாம் இயேசு நீங்கள் நீங்களாக கூட உங்கள் கூ இல்லை சொல்கிறேன் நான் சொல்கிறது நீங்கள் மீன்ஸ் வழிபோக்காரர்கள் அது வழி தெரியாத இடத்துல என்னை யாராவது கை பிடிச்சி வழி கூட்டிகிட்டு வந்து என்னை பஸ் வச்சு விட்டால் அவங்க கடவுள் அந்த இடத்துல என்னை காப்பாற்றி விட்டாங்கள் யார் யார் சிவம் அவ்வளோதான் அப்படி அந்த கடவுள்களை அப்படி உள்ளே வர ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனாலும் எனக்கு அது ஒரு வெற்றிடம் தெரியுது ஏன்னா நான் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு ஆகுது ஒரு ஒரு திருமண வாழ்க்கை இளம் வயதில் ஏற்பட்டது முரியுது ஒரு மனிதருக்கு கண்டிப்பாக சோறு உடை அத்தியா இடம் போல் ஒரு சக உயிர் அத்தியாவசியம் அது காதலுக்கோ நட்புக்கோ கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதர் வேணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் திருநங்கையாக இருந்தாலும் சரி எந்த பால் இனத்தவராக இருந்தாலும் சரி எந்த பால் ஈர்ப்புள்ளவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு துணை கண்டிப்பாக தேவை நான் தொடர்ச்சியாக சொன்னேன் இல்லையா அந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த விதவை பெண்கள்லாம் அவங்க மேலே மிகப்பெரிய பச்சாதாபம் பரிதாபம் ஏற்பட காரணமே ஒரு மாற்றுத்திறனாளி உயரம் குறைந்த ஒரு பெண் எனக்கு ஒரு தோழி முகநூல் வழி சோசியல் மீடியா வழியாக அவகிட்ட நான் பேசுகிறேன் சார் அவள் வீட்டுக்கே போயிட்டு அவளை ஃபோட்டோ எடுக்க டாக்குமெண்ட் பண்ணணும் அவள் ஒரு வார்த்தை சொல்கிறான் உன்னால் வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா நான் கேட்குறேன் கல்யாணம் பண்ணி வச்சா நான் குழந்தை கூட பெற்றுக்குவேன் இவ்வளோ தவளா சார் அந்த பொண்ணு என்ன ஒரு வேர்ட் சார் என்ன தூக்கமே வரல அந்த மாதிரி ரொம்ப அந்தரங்கமான அந்த வேதனைகள் இருக்குது பாருங்கள் அதை நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க நான் அந்த சினிமாவை இந்த உலகை ரசித்து 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 வாழ்கிற எனக்கு காதலுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு அது அது எனக்கு இயங்க வைக்கிறதாகவும் இருந்துச்சு எதையாவது ஒன்று பற்றிக்கணும் சார் நீங்கள் வந்து ஏன் மனுஷன் ஆர்ட்டை ரொம்ப பிடிக்கிறான்னா அவனுக்கு ஆர்ட் வந்து பிடிமானோன்னு நான் நினைப்பேன் கலையை பொறுத்த வரைக்கும் பிடிமானம் தான் நீங்கள் உலகத்தை மறந்து அதுக்குள்ளேயே இருந்துக்கலாம் இந்த மனுஷங்க வேண்டாம் யார் வேண்டாம்னு அதில் இருந்துக்கலாம் இப்போ இந்த கலையை மீறி ஒரு வெற்றிடமே எனக்கு இருக்குது நீ யார் ஏன்னா அம்மா அப்பாக்கிட்டேயும் ஒரு பெண் வந்து திருமணம் ஆகிற வரைக்கும் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறதுக்கும் திருமணம் ஆகி அவள் வந்து கணவனை விட்டு பிரிஞ்சு அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா அகதி வாழ்க்கை தான் இப்போ எப்படி இலங்கை தமிழர்கள் நம்ம நாட்டில் இருந்தாலும் அந்த ஒரு வெற்றிடத்தோடு வாழ்கிறாங்களோ அப்படி தான் எனக்கு அந்த வீடு வந்து அம்மாவோட வீடு சோறு அப்பா போடுற சோறு அது ரொம்ப கடினமான வாழ்க்கையாக இருந்துச்சு அதில் எப்பயாவது யாராவது வந்து என்னை மீட்டிட மாட்டாங்களா அப்படின்னு நிறையா நாள் ஏங்கியிருக்கேன் அந்த மீட்டினதும் என் மகன்தான் தான் மீட்டுனார் இருந்தாலும் எனக்குள்ளே உறவுகள் எல்லாம் போய் பற்றட்டு போச்சு அம்மா அப்பாவோட லிட்டில் பிரின்சஸ் நான் அதே அப்பா வீட்டை விட்டு போன்றாரு அப்போ என்ன இந்த உறவுகள் இருக்குது உறவுகள் எல்லாமே பொய்யா லிட்டில் பிரின்சஸ்ஸும் சொன்ன அதே அப்பாவே நீ வீட்டை விட்டு போ அப்படின்னு கெட்ட வார்த்தை சொல்லி துரத்தும் போது எப்படி இருக்கும் அப்போது இந்த எதுவுமே இல்லாத இல்லைன்னு சொல்கிற சிலர் இருக்குதுன்னு சொல்கிற ஒருத்தர் அந்த கடவுளை உணர ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அவரை கெட்டியாக பிடிச்சிக்கலாம் அந்த கடவுள் இஸ்லாமியரா இயேசுவா ஜென்னா யாராக வேணா இருக்கட்டும் ஆனால் அந்த கடவுள் எனக்கு வேணும் மாரியம்மனா சிவானா அப்போ ஆலயங்களுக்கு போகும்போது என்ன நான் இஸ்லாமிய ஆலயங்களுக்கும் போவேன் கிறிஸ் சர்ச்சுக்கும் போவேன் போயிட்டு நான் பாட்டு மனசு கஷ்டமாக இருந்தால் உட்காந்து எந்திரிச்சிட்டு வருவேன் இப்போ இது கடையில் என்னால் எழுதவும் முடியாமல் போகுது கண்ணில் குலுக்கோமான ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு என்னால் எழுத முடியல ஃபோட்டோ எடுக்க முடியல இப்போ யோசிச்சு பாருங்களேன் இவ்வளோ விர்தி மனநிலை மறுபடியும் வருது இவ்வளோவும் பண்ணிவிட்டேன் மறுபடியும் ஒரு பெரிய வெற்றிடம் எனக்கு வருது அப்போது கடவுள் நம்பிக்கைன்றத விட அங்கே எனக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதி கிடைக்கிது ஒரு பற்று இந்த மனிதர்களை நம்ப தேவையில்லை எனக்கு நான் உனக்கு அன்பு காட்டுறேன் உனக்கு துணையாக இருக்கேங்கன்ற சொல்லி வர மனிதர்களையோ இல்லை அம்மா அப்பா மாதிரி உறவுகளையோ யாரையுமே நம்ப வேண்டாம் இருக்கானோ இல்லையோ அந்த கடவுளை நம்புவோம் ஒரு கற்பனைக்கும் நெஜத்துக்கும் இடையில ஒரு வாழ்க்கையில் அந்த கடவுளை வந்து நான் தார்மீகமாக உறவாக நினச்சிக்கிட்டு நான் எப்பெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கணும் ஆலயங்களில் போய் உட்காந்துருவேன் காலையிலேருந்து சார்ந்த வரைக்கும் அன்னதான மத்தியானம் அன்னதான லைனில் நின்று யாசகர்களோடு லைனில் நின்று சாப்பிட்டுட்டு எனக்கு வாழ்க்கை அவ்வளோதான் தெரிஞ்சு போயிடுச்சு இந்த வெற்றி மேலே அடுத்து நான் என்ன சாதிக்காது எது எதுவுமே எனக்கு பற்றிட்டு போயிடுச்சு இது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது சார் இத்தனையும் பண்ணி ஒரு உறவு இல்லாமல் தான் நிற்கிறேங்கிறப்ப இது எல்லாமே எனக்கு வெறும் மாயையாக தெரியுது அப்போது எது தான் நிஜம் அப்போ நம்ம கடவுள் வழிபாடு நமக்கு சந்தோஷத்தை தருதா இந்த மனிதர்களை நோக்கி என்னை தள்ளாமல் ஏக்கப்பட வைக்காமல் ஒன்று பண்ணுதுன்னா நான் அதை பிடிச்சிக்கிறேன் கெட்டியான் அப்படின்னு சொல்லி தான் கடவுள் நம்பிக்கைக்குள்ளே வாரேன் அந்த நம்பிக்கைங்கிறதுல பிடிச்சிக்க ஒரு பிடிமானம் அவ்வளோதான் சார் நம்பிக்கைன்னா உடனே எனக்கு கடவுளை குறையை பிச்சுக்கிட்டு கொட்டு அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது எனக்கு உன் ஆலயத்துக்குள்ளே உட்காந்து உன் உருவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கா அது க கர்ப்ப கிரகமாக பார்த்தாலும் சரி மெழுகுவத்தியை பார்த்தாலும் சரி தர்காவை தர்காவை பார்த்தாலும் சரி நிம்மதியாக இருக்கா அது போதும் அது கிடைக்கிது அந்த நிம்மதி தான் தேடுறா அது அதில் கிடைக்குது எனக்கு எழுத்து கடவுள் அப்படி ரெண்டு 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 எடுத்துக்கிட்டால் எதை உங்களோட ஆதாரமாக இது பண்ணிக்கிங்க இப்போ நினச்சாலும் என்னால் எழுத முடியும் சார் ஆனால் எழுத மனம் ஒப்பலை மனம் விரும்பலை ஆனால் கடவுள் வந்து காலம் இன்னும் இன்னும் ஒரு இருபது வருஷமாக இன்னொன்று வந்து எல்லாருமே மரணங்கிறது இப்போ வந்து நமக்கு வந்து ஏதோ மிட்டாய் சாப்போனாங்கப்போ செத்துட்டாங்கன்ற ரேஞ்சில் தான் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்களேன் ம இன்னொன்று மரணம் வந்து கடவுளை நோக்கி இழுத்து சொல்லுன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையை மரணத்துக்கு அப்புறம்னா என்ன வாழ்க்கைன்னு பலர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மரணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆவீங்க தெரியுமான்னு வீடியோலாம் பார்ப்போம் நம்ம பட் அந்த மரணத்துக்கு அப்புறம் என்னங்கிற அந்த கேள்வி வந்ததுமே இதெல்லாம் ஒதுங்கி நான் கடவுளை வணங்குறதும் சக மனிதனுக்கு என்னால் முடிஞ்சது என் கையாலையோ என் சொற்களாலேயோ அவங்களுக்கு உதவி பண்ணுறது ரெண்ட சார் இப்போது எழுத்த விட எனக்கு கடவுள் மேலே ஆனால் அந்த ஈர்ப்பு காதல் நேசம் அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு போதும்னு இருக்குது நீ எழுத வந்தே ஏதோ ஒன்று பண்ணியிருக்க ஒரு திருப்தி வரும்ல சார் நான் ப்ரொஃபஷனலாக தொ எழுத்தாளராக தொழில்முறை எழுத்தாளரான்னு வந்தது ஆள் கடை பஞ்சத்துக்கு எழுத வந்த ஆள் அப்போ இந்த நான்கு புத்தகங்களும் எனக்கு திருப்தியை கொடுத்துருச்சு இந்த நான்கு புத்தகமும் நான் சமூகத்துக்காக எழுதியிருக்கேன் அப்படின்ற ஒரு திருப்தி நிலைக்கு நான் வந்துவிட்டேன் இனி நான் எது எழுதுனாலும் சொல்கிறேன் இனி எழுது எழுத எனக்காக எழுதுறதா இருக்கும் உங்களுக்கு எழுத்து தான் மிகப்பெரிய நம்பிக்கையாக உங்களை மீட் எடுத்துருக்கு உங்களோட எல்லா எல்லா வறுமையான அல்லது உங்களை மன சங்கடப்படுத்தின எல்லா நிலையிலேருந்து மீட்டெடுத்து எழுத்து தான் இப்போ இந்த எழுத்தை விட்டுட்டு கடவுள்னு போகிறீங்களே அது ஒரு உங்கள் வாசகனா அல்லது ஒரு நண்பனாக எனக்கு ஒப்பாக அது தோணலை எழுத்த விடணும்னு ஏன் இருக்கீங்க அப்படி என்ன கடவுள் உங்களுக்கு பண்ணிட்டாருன்னு எழுத்தை விடணும்னா இல்லை சார் அதை சொன்னல ஃபஸ்ட்டு உடல் மன ஆரோக்கியம் ஏன்னா நான் தொடர்ச்சி ஹெல்த் இஷ்யூஸெலாம் பாதிக்கப்பட்டேன் இப்போ கண்ணில் குளுக்கோமா அத்ரைட்டிஸ் எல்லா ப்ராப்ளமும் இருக்குது ஃபோனில் டைப் இது ஒரு பெரிய கஷ்டம் ஆனால் பிடிச்ச விஷயம் தானே என்ன கஷ்டம்னாலும் இத்தனை வருஷம் என்னமோ அது பண்ண மாதிரி பண்ணிட முடியும் தானே ஆனால் ஏன் பண்ணலைன்னா கடவுள் ஈடுபாடு அதிகமாகிடுச்சு கடவுள் வணங்குறது எந்த ரூபத்துலேயாவது வணங்கணும் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது அது கடவுள் நினச்சி வேண்டுறது இந்த மாதிரிலாம் நடக்குது எல்லா பெண்ணடிமைத்தனங்களுக்கும் எல்லா சமூக பிரச்சனைகளுக்கும் ஜாதிய வர்க்க வேறுபாடுகளுக்கும் பின்னாடி இருக்கிறது கடவுள்ன்ற ஒன்று கடவுளின் பெயரால் தான் இங்கே எல்லாமே நடக்கும் ஏன்னா கடவுளின் பெயரால் நடத்தப்படும் போது அது புனிதமாகிடுது பெரிய கொடுமை கூட பாவம் கூட அப்போது அப்படிப்பட்ட கடவுளை நான் நம்பி வணங்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் வந்து நான் எ எழுத்துன்னா என்னோடய எழுத்து சமூகம் சார்ந்த எழுத்துது இது வரைக்கும் பெண்ணடிமைத்தனங்களுக்கு எதிராக சாரியத்துக்கு எதிராக வர்க்கத்துக்கு எதிராக எழுதியிருக்கேன் இப்போலாம் கடவுளை நான் அத்தனை கேள்விகள் கேட்டிருக்கேன் இப்போ நான் கடவுளை ஒரு பக்கம் கும்பிட்டுக்கிட்டே இன்னொரு பக்கம் அவரை விமர்சனம் பண்ணி எழுதுறதுங்கிறது எழுத்தில் விமர்சனம் பண்ணாமல் எழுத முடியாது கடவுளை ஏன்னா சுற்றி சுற்றி வாழ்க்கையோடு பிணைஞ்சிருப்பார் ஒரு பெண் வந்து இத்தனை கடி துன்பத்துக்கு ஆளாகிறான்னா கண்டிப்பாக அடிப்படையில் கடவுள் வழி வந்த சம்பிரதாயங்கள் சடங்குகள்னு ஒரு மிக முக்கிய ரோல் பண்ணுது தான் பெரியார் ஏன் கடவுளை அதிக முக்கியமாக எதிர்த்தார் வெறுத்தார்னா இத்தனை பிரச்சனைகளுக்கு இந்த தான்டா காரணம் இவனை முதல்ல பிடிக்கலான்டா எதுக்கலான்டான் தான் அவர் ஆரம்பித்தார் அப்படி இருக்கும்போது எழுத்தும் எழுத்தாளன்னு வேறையாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு தெளிவாக இருப்பேன் இப்போ நான்கு புத்தகங்கள்லேயும் நான் நீங்கள் சொன்ன அத்தனைக்கும் ஒவ்வொரு உதாரணம் சொல்லியிருப்பேன் அத்தனை கவிதைகளுக்கும் வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் கற்பனையான ஒரு விஷயமே கிடையாது எல்லாரும் கவிதைன்னு என்னன்னா கற்பனை தான் அதிகம் இருக்கும்பாங்க என் கவிதைகளில் நம்ம சுயம்பிள்ளிங்கம் சொல்லுவார் நான் எழுத்தாளம் கிடையாது செய்திகளை பார்த்த கேட்ட பாதித்த செய்திகள் எழுதுறேன் என்னை யாரும் எழுத்தாளன்னு ஏற்றுக்கிறதில்லை நான் யார்கிட்டையும் போய் நிற்கிறதில்ல என்னோட நான் ரொம்ப எளியவன் எளிய உலகம்னு சொல்லுவார் சுயம்பிள்ளிங்கம் அவர் கவிதைகளை பற்றி அது மாதிரி நான் பார்த்த என்னை சுற்றி இருக்க மனிதர்களோட துன்பங்களை அது எதெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் கேள்வி கேட்டு தான் எழுதியிருக்கேன் நான்கு புத்தகங்களும் அப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கப்ப நான் ஒரு பக்கம் நல்ல க சிவ சிவான்னு சொல்லி ருத்ராட்சம் போட்டுட்டு நல்ல கடவுளை நம்புறேன் வணங்குறேன்னு எல்லாமே பண்ணிட்டு நான் அந்த புகைப்படங்களை பதிவேற்றலினாலும் என் மனசாட்சி ஒன்று இருக்குதுல்ல இப்போ நான் எழுதணும் டே கடவுள் நீ இப்படிலாம் பண்ணலாமாடா அப்படின்னு நான் ஒரு கவிதை எழுதுணுன்னு வச்சுக்கிங்களேன் இது எப்படி என் மனசாட்சி முதல் கேள்வி கேட்கணும்ல நீ சாமி கும்பிடுவியா நீ எழுதும்போது மற்றவனாலும் சாமி கும்பிடாதுன்னு எழுதுவியா அது ரொம்ப தப்பாக தெரிஞ்சுது எனக்கு அது என்னால் முடியவும் முடியாது சார் என்னை எனக்கு வந்து எங்கேயாவது விட்டிங்கன்னு வச்சுங்களேன் என்கிட்ட எதுவுமே நீங்கள் ஒரு வார்த்தை ஆரம்பித்தா போதும் என்க்கு அத்தனை உண்மையும் வந்துடும் எனக்கு நிஜமாகவே நினச்சி பார்த்தா கூட பொய் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணால் கூட எனக்கு வராது நான் அதில் பழிபாவங்களுக்கு ஏ ஏற்பட்டால் கூட அது திருப்தியாக இருக்குது பட் ஆனால் பொய்யாக ஒன்று இருக்கிற விஷயம் எனக்கு உடன்பாடும் அது என்னால் முடியாது நான் ட்ரை கூட பண்ணி பார்த்துருக்கேன் கொஞ்சம் நேரம் பொய்யாக நம்மளால் மாற்றிக்க முடியும் முடியல அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எழுதுறது வேண்டாம் ஒருவேளை காலம் மறுபடியும் என்னை தொழட்டி போட்டு கடவுளை தூக்கி போட்டு எழுதுனா அப்போ வேறுபலையும் எழுதணும் என்ன பண்ணுறேன் கடவுள் நம்பிக்கையுடைய எடுத்துலையும் இயங்கலாமே அதில் என்ன இயங்கலாம் சார் என்ன சார் எழுத முடியும் போனால் அன்பே ஆறுகிரே காதல் காமம் எழுதல் அதெல்லாம் எழுத்து நான் கவிதை எழுத வந்ததே சமூகத்தை கேள்விக்கு தான் நான் எழுதுனேன் என்னை சுற்றி இருக்க பெண்கள் கொடுமைகள் என் கொடுமைகளுக்கு கேள்வி கேட்க தான் நான் எழுதவே ஆரம்பித்தேன் கவிதையோட மறு முதல் வடிவமே கேள்வி கேட்பதல் தான் கடவுளுங்கிற ஒரு கற்பியத்தின் மேலே தான் இவ்வளோ நடக்குது அப்படிங்கிற கோவம் எல்லாம் இப்போ தீந்துருச்சா இல்லை இல்லை செல்ஃபிஷ் ஆகிட்டேன் இருக்குது அந்த கோவம் இருக்குது செல்ஃபிஸ் எனக்கு நிம்மதி தராங்கல்ல இந்த உலகத்தை அந்த கடவுளின் பெயரில் என்ன வேணால் நடக்கணும் செல்ஃபிஸ்னஸ்க்கு வந்துட்டேன் நான் அதை கண்டும் காணாமல் போகிற அளவுக்கு செல்ஃபிஸ்னஸ் வந்துடுச்சு கடவுள் பேரால் தானே இத்தனையும் நடக்குது ஆனாலும் அதுலேயும் சில இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறேன்னு வச்சுங்களேன் ஒரு ஏதோ ஒரு ஆஞ்சநேயம் ஏதோ ஒரு எங்கள் ஊர் கோவிலுக்கு போனேன் அங்கே குருக்கள்கிட்ட சண்டை வருது இதெல்லாம் இல்லாதவளம் குருக்கள்கிட்ட சண்டையும் வராதுங்க சார் கேள்வி கேட்க மாட்டேன் குருக்களை இப்படி இருக்க அங்கே போனால் நீ கம்முடு சாமியில் கும்பிட்டு வரணும் அங்கேயும் நான் அழுத்தா சார் பண்ணுறேன் அதில் ஒரு அறத்தோடு சாமி கும்பிட்றேன் சார் அது சொன்னால் கூட ஃபேக்காக இருக்கும் அதை எப்படி நீ சாமி கும்பிடு அதில் உனக்கு ஆரம்பிப்பாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய அறத்துலேருந்து விலகாமல் எழுதலையே தவிர சக மனிதன்ட்ட என்னெல்லாம் பண்ணக்கூடாது கடவுள் பதிலாக பண்ணாமல் எனக்கு பிடித்த மாற்றம் அந்த கடவுளை வணங்குறேன் ஆலயங்களை உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு மனசு சந்தோஷம் வரைக்கும் வீட்டுக்கு வரேன் இது நான் பண்ணிகிட்ருக்கேன் பட் ஆனால் கடவுளின் பெயரால் அத்தனை கொடுமைகளுக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நான் வந்து அதுக்கு வந்து குருக்களாவது பதில் சொல்லுவார் குருக்கள்லாம் பயிர் பதில் சொல்ல மாட்டார் எங்க எங்களை சீ நாயன்ற மாதிரி திரட்டுவாங்க பதிலெலாம் குருக்கள்லாம் சொல்லவே மாட்டார் அப்போ குறுக்கில் அதனால தான் கடவுள் மேம்பட்டா தெரியுது அப்படி ஆமாம் சார் அவ அவருக்கு தெரியும் எனக்கு தெ எனக்கு தெரியும் என்னோட என்னோடய உண்மையான காதலும் அன்பும் அவருக்கு தெரியும் இங்கே முன்னாடி நிற்கிறவருக்கு தான் நான் ஏழையா பணக்காரனா எந்த கேஸ்ட் இதெல்லாம் அவன் தான் பார்க்குறான் கடவுள் என்ன பண்ணுவார் அவர் பாட்டு தான் சேர்க்குற தேமான்னு இருக்கார் சார் இவங்க தானே சார் நீங்கள் வந்து மனுஷன் சொல்கிறீங்க மனுஷன் ஆறுதல் சொல்லுவான் மனுஷன் அவன் தானே சார் நீ கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எங்கேயாவது கடவுள் தோன்றி கீழ் ஜாதி மாதிரி அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலை இவங்களுக்கு அந்த கடவுளை பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ கடவுளுங்கிற ஒரு மொத்தமாக உலகம் முழுக்க எல்லா நாடுகளையும் ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளை வணங்குறாங்க ஒவ்வொரு மதத்தை ஒவ்வொரு உருவத்தை வணங்குறாங்க எல்லாம் இயற்கையை வணங்குனாங்க இயேசுக்கு கிருஷ்ணரே வந்து மதம் பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக உதங்குங்கள் மொழியற்ற கொடுத்த வாபஸை வரத்தை வாபஸ் வாங்கின கதையெல்லாம் உண்டு ஆனால் அந்த கதையெல்லாம் வெளியில் வர வராது அதிகமாக அப் அந்த மாதிரி இங்கே கடவுளை வந்து இவங்க ஒரு அரசியல் பொருளாக பாடு பொருளாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு மரப்பாச்சி பொம்மை கைந்து குழந்தை கீழே கிடச்சா எப்படி ஆகுமோ அதை இந்த மனித கூட்டம் எனக்கு கீழே ஊற்ற வரணும் என் கீழே ஊற்ற அடிமையாக இருக்கணுங்கிற இவனோட சிந்தனை அது நான் சொன்னால் நீங்கள் இப்போ நான் வந்து சொல்கிறேன் டே எனக்கு கீழே நீன்னு சொன்னால் அவன் கேட்பானா ஏய் கடவுள் சொல்லியிருக்காரா நீ எனக்கு கீழே தான் நீ சேவகம் பண்ணணும் இல்லை பாவம் அப்படி சொல்லி பாருங்களேன் அவன் பயந்துக்குவான் யோ கடவுள் ஏன்னா அவனுக்கு இன்னுமே இந்த நெருப்பு எப்படி வந்துச்சு இந்த இந்த கா இந்த மரம் எப்படி வளையுது இந்த காய் எப்படி வளையுது அந்த டவுட் இன்னுமே இருக்குது மனித மூளை தான் இருக்கிறதுலே அதிசயம்மா உலக அதிசயம் மனித மூளை தான் சொல்கிறான் நீ என்னென்னமோ அதிசயம் பண்ணுறான் ஏன்னா அவன் உலகத்தையே புரட்டி போட்டுகிட்டு இருக்கிறான் இன்னும் புரட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்பேற்பட்ட அதிசய மூளைக்கே விளங்காத ஒரு விஷயமா ஒரு விஷயம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு பயப்படுறான் சுனாமி வந்தப்போ பயந்தான் இப்போ என்னென்னமோ முடிஞ்சில சுனாமி வந்துச்சா உன்னால் என்னப்படுது கொரோனா வந்துச்சா சௌத்துக்கு இல்லாமல் பணக்காரன் கையில் அவ்வளோ காசு இருக்க மாட்டேங்க சோத்துக்கு இல்லையா அப்போ அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போது நமக்கு மேலே அப்போ அப்போ அப்படி மனிதன் வந்து நெருப்பு பார்த்து பயப்படுறான் அந்த நெருப்பு நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குங்கன்னு அவனே கண்டுபிடிக்கிறான் அப்போ அவன்கிட்ட போய் நீங்கள் கடவுள் பேரை சொல்லி நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது நீ எனக்கு சேவகம் பண்ணாதான் நீ புண்ணியவான் நீ அப்போ தான் நீ சொர்க்கத்துக்கு போவ இதெல்லாம் கதை கட்டி விட்டுறாங்களே அப்போ கடவுள் அவரு பாட்டுக்கு தேவன் இருக்கார் அவருக்கு முதல்ல உருவத்தை கொடுத்தது யார் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல கர ஒரு ஒரு இடத்துல கருப்பாக இருக்கார் கணவர் கண்ணன் ஒரு இடத்துல கண்ணன் சிகப்பாக காட்டுறாங்க நம்ம முகமது அலி கேட்டார் ஏன் இயேசு மட்டும் வெள்ளையா இருக்கார் கருப்போர் இயேசு எங்கேன்னு கேட்குறாரு இஸ்லாத்துல கேள்வி ஏன் தேவதைகள்லாம் வெள்ளையா இருக்காங்க மோசமானதுக்கெல்லாம் பேர் வச்சாங்க அப்புறம் இஸ்லாத்தில் ஒரு கேள்வி வருது ஏன் பெண் இவங்க இல்லை பெண்கள் ஏன் அந்த தர்கா அந்த குருமார்களா இல்லை இப்படி ஒவ்வொன்றும் அந்த கேள்விகள் வருது எல்லா மதங்கள்லையும் அந்த பிரச்சனைகள் இருக்கு பட் நான் இந்த இடத்துல சுயநலமாக ஆகிட்டேன்னு சொல்கிறேன் ஒத்துக்கிறேன் நான் சுயநலமாக இல்லை அது பெரிய பதில் நீங்கள் எடுத்த உடனே செல்ஃபிஷ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஆமாம் சார் செல்ஃபிஷாக தான் சார் எனக்கு தெரியும் அது ஒரு என்லைட்மெண்ட்டு தான் நான் செல்ஃபிஷாக இருக்கேங்கிறதுனால அதில் எனக்கு எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது என்னோட சந்தோஷத்தை பெரியதான் நினைக்க ஆரம்பிச்சேன் சமூகத்தை இதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பட் அதுக்குள்ளேயே ஒரு அறத்தோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை யாருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது ஏன் மனசா வச்சுக்க தெரியுங்கண்ணா எப்படி கடவுளை வணங்குறேன் சக மனிதர்கிட்ட எப்படி முன்ன மாதிரியே தான் நடந்துக்கிறேன்னா அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இருக்கு இல்லையா நான் எழுதுறது இல்லையே தவிர உங்களோட வாசிப்பு இப்போ கடலில் குளுக்கோமான்னு சொன்னல சார் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு என்னால் வாசிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு கண்ணாடி தூரப்பார்வை கிட்டப்பாருவா ரெண்டுக்கும் சேர்த்து போட சொல்கிறாங்க இப்போதைக்கு இது சொட்டு மருந்து விட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது என்னாகுனா உத்து படிக்கும்போது மயக்கமும் தலைவலியும் வரும் எழுத்துக்களை பெருசு பண்ணி பெருசு பண்ணி ஃபோனில் படிப்பேன் புக்லேயும் புக்கில் பெருசு பண்ண முடியாது ஃபோனில் மேக்ஸிமம் பிளாகுகள் இதெல்லாம் போய் படிச்சுட்டு இருக்கேன் யூடியூப்ல அந்த மாதிரி கேட்கறது அந்த மாதிரி கேட்குறதுலேயும் எனக்கு காதல் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கு அதனால அதுவும் ஒளியும் எனக்கு நாய்ஸ் ஹெட்ஃபோன் போடுறதை நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுவும் எனக்கு ப்ராப்ளம் எல்லா துன்பங்களை பற்றி சொல்லும்போது சிரிச்சிட்டே சொல்கிறீங்களா அது எப்படி அது சார்லி சாப்லையும் சொல்றாருல்ல மழையில் அது எனக்கு வந்துடும் சார் என்னோடய ஆயுதமே என்னோடய புன்னகை தான் என்னை வந்து ஒரு நல்ல நினைவு இருக்குது சார் ஃபேஸ்புக் வந்த புதுசில் டிபியில் வந்து சுகாசினி ஃபோட்டோ தான் நான் வச்சுருந்தேன் அர்காணி ஃபோட்டோ அப்போது ஒரு நிறைய பேர் கேட்டாங்க நீ ஏன் உன் ஃபோட்டோ வைக்கலாம் அவங்க ஃபோட்டோ வச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க எனக்கு தெரிஞ்ச எனக்கு நல்ல மதிக்கிற ஒரு கவிஞர் தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் புதுசாக போய் நடுவே இவங்க பல்லு பெருசாக இருக்குல்ல அதனால் சிரிச்சுட்டு வைக்க முடியாது இல்லை அதனால் ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபோட்டோக்கள் எல்லாத்துலேயும் இப்படி இருப்பேன் சார் இந்த வார்த்தை எப்போ வந்துச்சோ எனக்குள்ளே ஒரு ஈகோ முளைச்சது பாருங்கிறது அதுக்கப்புறம் தான் சார் நான் பளீரனை சிரிக்க ஆரம்பிச்சு எங்கேனாலும் என் பல்ல பற்றி கொஞ்சம் கூட மைண்டு பண்ணாமல் நான் அதுக்காக சிரிக்காமல் இருக்கேன் அப்படிலாம் கிடையாது சிரித்து எந்த எந்த மாதிரி எப்படி இருக்கணும் அப்படியே ஃபோட்டோ போடுவேன் பய ங்கிற சைக்கோத்தனமும் அந்த போட்டோம் அவங்களே பார்த்துட்டு நீ வந்து அட்டென்ஷன் செஞ்சிக்கி நான் சொல்கிறேன் அட்டைன் செஞ்சுக்கிங்கிறீ என்னை கொண்டு எங்கேயோ விட்டுட்டு ரகசியமாக ஒரு கேமரா வை அப்போ தெரிஞ்ச நான் அட்டென்ஷன் செஞ்சுங்க பண்ணாடா என்ன பண்ணுறேன்னு நான் இயல்பே நான் அப்படி தான் என் இயல்பு இல்லாமல் நான் எங்கே இருந்தோன்னா அங்கே தான் நான் நடிக்கிறேன்னு அர்த்தம் அப்படி தான் சார் நான் அந்த புன்னகையை வந்து ஆயுதமாக ஏந்த ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு அப்போ என்னன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதல்ல சார் சீச்சிருந்தேன் நான் அழுது இருக்க மாட்டேன் இவ்வளோ கஷ்டத்தையும் அப்போ நான் சத்தியம் சித்த கண்ணில் தண்ணி வந்திருக்காது அப்போ அந்த சிரிப்பை விட்டதுனால அழுதுகிட்டே அதனால அந்த சிரிப்பு ஆயுதமாக இருக்குது எனக்கு உங்கள் ஃபேஸ்புக் அடிக்கடி முடக்கப்படுறது இல்லையா ஆமாம் சார் உரையாது சார் நான் கவனம் இருக்க மாட்டேன் ரொம்ப பிரச்சிகரமாக நான் தான் இந்த இந்த உலகத்தையே மாற்றிடுற ஒரு ஆறு மாதிரி என் அக்கௌண்டில் ஒரு ஃபோட்டோ போட்டால் அந்த உலகத்தை நான் எப்படி மாற்றுவேன் அது ஒன்றும் முடியாது இருந்தாலும் ஒரு திருப்தி நானும் பங்கெடுத்தேன் அந்த இதில் ஆப்கா ஆப்கானிஸ்தானில் இவங்க அனாதிக்க சமூகம் போய் பிடிச்சது இல்லை அந்த மக் பெண்களை எல்லாம் படிக்க வைக்கலிபன் தான் அப்போ வந்து அந்த பெண்களோட ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணிட்டேன் எங்கள் எஜுகேஷன் வேணுங்கிறத அதுக்கப்புறம் ஐடியெல்லாம் போயிடுச்சு முடக்கிட்டு தான் அவன் ரூல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தான் அதை எனக்கு பண்ணது எனக்கு இப்போவுமே எனக்கு இதில் ஒன்றுமே தெரியாது யாரையாவது ஐடியா கேட்பேன் தங்கச்சி பையன்ட்டில கேட்பேன் இது எப்படி பண்ணுறது அது எப்படி பண்ணுறதுன்னு இதெல்லாம் தெரியுது உனக்கு இது தெரியலாமாங்க அது மாதிரி அப்போ அந்த ஐடி ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுத்தாங்களா அதை டைம் தாண்டி போய் நான் ரெக்கவர் பண்ண ஐடி போயிடுச்சு போய் தொலைங்கடா சந்தோஷம் மறுபடியும் புது ஐடியில் எனக்கு தான் இந்த பற்றெட்டு போச்சு இல்லை அதில் அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கு அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க அவ்வளோ நினைவுகள் இருக்கு உங்க உலகமே அதுவாக இருக்கும் அந்த நண்பர்கள்லாம் திரும்பி ஒவ்வொரு ஐடிக்கும் வந்துடுவாங்களே நான் முடிவு எடுத்தேன் என்ன யார் தேடுறாங்களோ அவங்கள நான் யாரை தேடுறேனோ அவங்களுக்கு கடவுள் மாதிரி என்னை

அதில் மொட்டத்தலைய இருக்கேனா இவங்க தான் அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் நீ ஏன்னா நான் அளவு அட்டை பாவிகளை இதே ஊரில் தானே உசுரளவு தான் இருக்குது எனக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு அப்போது அந்த அக்கௌண்ட்டு நான் ப்ரைவேட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன் அது முன்னாடி வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு இந்த அக்கௌண்ட்டில் வந்து ப்ரைவேட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன் ஏன்னா கணவர்கிட்ட இருந்து நிறைய உதவி வாங்குகிறோமா சார் யோசிச்சு பாருங்கள் இத்தனாயிரம் பேர் உதவி பண்ணியிருக்காங்க அந்த உதவிக்காக சில இடங்களை அவமானப்படுவோம்ல அதை நான் மறக்கணும் ஏன்னா இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் தான் எடுக்கணும் தேடி வந்து நம்மளை வந்து காயப்படுத்துவாங்க என் திறமைக்கு எனக்கு கேமரா கிடைக்கிது நீ எங்கே ஏமாற்றி போய் சொல்லி கேமரா வாங்குனேன்னு கமெண்ட் வருது ஃபேக் ஐடி தான் அது அடேய் நான் அங்கே பேசி என்னோடய திறமைக்கு என் கேமரா கொடுக்குறேன்னு இப்போ அதை நான் ப்ரூஃபும் பண்ணுறேன் அந்த கேமரா வாங்கி அதை வேலையும் நான் பண்ணுறேன் அப்போது அந்த கமெண்ட்டால் நான் ஏன் என் மிட்ட பாதிக்கப்படணும் நான் ஒன்று இந்த அக்கௌண்ட்டை பெருசாக வச்சு பத்தாயிரம் நூறாயிரம் ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் எனக்கு செலிபிரிட்டி ஆகணும் ஆசையே இல்லை ஏன் ஆசைக்கு சந்தோஷத்துக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அதில் எழுதுறேன் நண்பர் இந்த கமெண்ட் போடுறவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை பற்றின எந்த கவலையும் கிடையாது இல்லையா ஒரு கமெண்ட் போட்டு உங்க அந்த வன்மத்தை காமிச்சிட்டா அவங்க திருப்தி அடைஞ்சிடறாங்க அது என்னன்னா சார் சார் என்ன இப்போது எனக்கு ஒருத்தர் பயங்கர ஹெல்ப் பண்ணியிருப்பாரு இப்போ இப்போ அடக்கொடுக்கமா அமைதியாக கமனு கிடக்குறேன் அவங்க எதனாவது என் கருத்துக்கு எதிராக கருத்து போட்டாங்கன்னா போய் டக்குன்னு கேட்டுட்டு வந்துடுவேன் அவங்க எனக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருப்பாங்க சார் கோபரமாக வராதா சார்

வங்க நம்மள நல்லா தெரிஞ்சவங்க ஆமா சார் எனக்கு நல்லா தெரியும் இது எங்கிருந்து எங்க வந்து எந்த நம்ம யாருகிட்ட எங்க பஞ்சாயத்து இழுத்து இருக்கோம் எங்கிருந்து அது வரைக்கும் எனக்கு தெரியும் இப்ப பஞ்சாயத்துல இழுக்கறதுல நல்ல பிள்ளைய இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து நிறைய இழுத்து வச்சிருக்கல அதுல இருந்து எங்கேயாவது யாராவது உத்தரவு வந்து கண்டிப்பா கேட்பாங்க கேட்க அவங்களுக்கு தனசக்தியை பார்த்து ரெண்டு விஷயம்தான் சார் வைக்க முடியும் நீ வந்து ஒழுக்க கேடானப்பண்ணா ஆமாம் அப்படி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க வைச்சாங்கன்னா நீ வந்து தன் ஆண் நண்பர்கள் ஆமாம் அப்படி தான் எனக்கு பிடிச்சிருக்கு அவரோட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் அவங்களுக்கு முகம் வைக்க முடியாது அப்போ இதை வச்சு அவளை ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு விஷயம் ஏழ்மை உனக்கு இதுக்கே இல்லை உனக்கு எதுக்கு இதெல்லாம் அது யாரும் கேள்வி ஃபோட்டோகிராஃபி வந்து கேட்குறாங்க ஆமாம் உனக்கு எப்படி நீ ஃபோட்டோகிராஃபிலாம் கற்றுக்குற உனக்கு எப்படி இங்கேயும் போகிற உனக்கு ஏது காசு உனக்கெல்லாம் அவன் கஷ்டத்துலன்றதெல்லாம் தேவையா இன்றைக்கே கஷ்டம் சாப்பாட்டுக்கு ஆ அதுக்கு வேறு விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது யோ கனவு ஃபெலோஷிப்னு ஒன்று இருக்கியா ஃபெலோஷிப்புனால் என்னென்னு தெரியுமா அதில் அவன் தாயே நமக்கு காசு கொடுப்பான் ட்ராவல் அலோன்ஸ் கொடுத்துருவான் சாப்பாட்டு அலோன்ஸ் கொடுத்துருவான் அதில் தான் நான் பண்ணுறேன் இத்தனையும் அவங்களுக்கு விளக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒருத்திட்ட கேமரா வந்துடுச்சா கேமரா என் கையில் இருக்கிறது அவ்வளோ அவங்களுக்கு உறுத்தி இருக்குது சார் எழுதிக்கிட்டு தானே இருந்தா இப்போ எதுவும் இப்போ கேள்வி கேமரா அது வந்துன்னா அந்த கமெண்ட் வரும் அப்போது என் கணவர் சிலிருந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிது ஓகே இந்த ரேஷன் கார்டு பிரச்சனை சொன்னால்ல அப்போ அப்போது ஓகேன்னு நான் அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்கள எனக்கு சந்தோஷத்துக்காக பண்ணிக்கிட்டு இனிமேட்டு உலகத்துக்காக களமாட வேண்டாம் அவன் இதாக ஒரு ஓரமாக இருப்போம் அப்படின்னு தான் இருக்கேன் சார் தனசக்திங்கிறவங்க எப்படி நினைவு கொள்ளப்படணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் எப்படி இவ்வளோ கஷ்டத்தில் சிரிச்சுட்டே பேசுகிறீங்க என்னை பார்த்தா பாசிட்டிவ் எனக்கு வந்து யாரெல்லாம் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என் வயசு பெண்கள்கிட்ட டீனேஜர்ஸ் எல்லாம் ஓடி வந்து அம்மா 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 அவங்க அவங்க அந்த செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல சார் அவங்க தான் சார் எங்கே போனாலும் ஒரு நாலு அது ஆண் பெண் சின்ன பிள்ளைங்க இன்ன வரைக்கும் என்னை கொண்டாடுறதை தூக்கி வச்சு கொண்டாடுறது அங்கே தான் என்னோடய ராசு குட்டிகளும் பியூலாக்களும் மட்டும்தான் என்னோடய சின்ன சின்ன வெற்றிகளை கூட அவங்க பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்க நான் ஃபேஸ்புக்கில் தான் இருப்பேன் ஒருத்தருக்கும் பிறந்தநாள் கூட சொல்ல மாட்டேன் ஒருத்தருக்கு லைக் கூட போட மாட்டேன் ஏன்னா நான் டைம் லைனை ஃபார்வர்ட் பண்ணுறதை நிறுத்திட்டேன்னா ரியாக்ட் பண்ணுற மனநிலை இருக்குல்ல அதை கண்ட்ரோலே பண்ண முடியல ஏன் வாய்க்க இருந்தாலும் கை முடியாத ஆட்டுக்கு ஏதாவது எழுதி வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ஃபீடே நான் ஓப்பன் பண்ணுறதே இல்லை கொண்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஏன்னா சோசியல் மீடியாவும் அப்படி தான் வெறுப்பு அரசியலாகவும் ஆகிடுச்சி சரின்னா அமைதியாக ஒதுங்கியிருப்போம் இவங்க எல்லோரும் சார் நான் இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுன்ற மாதிரி அத்தனை பேரும் என்னோட சின்ன ஒரு ரெண்டு கிராமத்தோடு என் பையன் வாங்கி கொடுத்தான் சார் தீபாவளிக்கு ஊரே ஒரு ரெண்டு சவரன் வாங்கின மாதிரி எனக்காக சந்தோஷப்படுது சார் அதெல்லாம் யாருங்கிறீங்க இந்த மாதிரி என்னோடய ராசு குட்டிகள் பிழுவாக்கள் தான் இப்போ அவங்க வந்து என்னை இன்ஸ்பயர் வாக்குறாங்கல்ல என்னை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சி வருதா இல்லை எழுத்து படித்தது ஒரு உத்வேகம் வருதா அது போதும் சார் அதுதான் தனசக்தினா நினைவுக்கு வந்தால் தன்னம்பிக்கையோ இல்லை புன்னகையோ ஏழ்மையிலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்படி ஒன்று வந்தால் கூட ஓகே அது அதுதான் வரும்னு நான் நினைக்கிறேன் இந்த பொண்ணை பார்த்தா பயங்கர கான்ஃபிடென்ட் லெவல் ஏறும் இவ்வளோ கஷ்டத்தில் சிரிச்சிகிட்டு இருக்காளே இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நினைவுக்கு ஏறும்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி நீ வந்து நம்பவும் மாட்டாங்க போகன் சங்கர்லாம் மொத முதல் என்னகிட்ட கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி உங்களுக்கு யாரோ மண்டபத்தில் எழுதி தராங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி யாத்தி மண்டபத்துலையா ஒரு நாள் ஒரு ஒன் ஹவர் என்கிட்ட உரையாடல் வைக்கிறாரு சார் எனக்காக அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரியாது அவர் அவர் என்ன பண்ண எதுவுமே தெரியாது முகநூல் வழியாக தெரியும் ஈரோட புத்தக திருவிழாவுக்கு நான் போகிறேன் எனக்காக அவர் நண்பர்களை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசுகிறார் பேசுகிறபடி சொல்கிறார் நான் ஃபஸ்ட்டு அப்படி தான்மா நினச்சேன் உங்கள்கிட்ட பேசின பிறகு உன்கிட்ட விஷயம் இருக்குது உன்கிட்ட அவ்வளோ அனுபவம் இருக்குது ஸ்கில் இருக்குது என்னை நேராக அதை சொல்லிவிட்டு உல சமகால உலக கவிதைகள்னு ஒரு பெரிய புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து உயிர்மையில் வாங்கி என்னை கிஃப்ட் பண்ணார் இன்னும் நிறைய அப்போ நான் புக்கே போடல சார் ஓ என்னை முத முதல்ல அங்கீகரித்து என்னை வந்து பாராட்டினது போகன் சங்கர் தான் கவிஞர் போகவன் சங்கர் அந்த புத்தகத்தை வாங்கி பரிசளி அவ்வளோ பெரிய புத்தகங்கள்லாம் என்கிட்ட காசு இல்லை எனக்கு புத்தகங்கள் எல்லாமே ஓசி புத்தகங்கள் தான் சார் எல்லாரும் பரிசளிக்கிற புத்தகம் தான் நாவெல்லாம் வாங்க முடியாமல் கடந்த ஒரு பிள்ளை கோவையில் வந்து பணம் கொடுத்து வாங்கி கொடுத்துருந்த பிள்ளை ஆமாம் அந்த எனக்கு அது காஸ்ட்லி சார் கொடுத்து புக்கு வாங்குறவங்களுக்குலாம் நம்மக்கிட்ட அவ்வளோ வசதியெலாம் இல்லை எல்லாமே ஓசி புத்தகங்கள் தான் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அப்போ மொதல் முதல் இந்த சமகால உலக கவிதைகள் புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன் இன்னும் நல்லா வரணும் வரணுமா அப்படின்னு வாங்கி கொடுத்தார் கன்னி நாவலை பற்றி சொன்னீங்க ஃப்ரான்சிஸ் கிருபா உங்களுக்கு எப்படி அறிமுகம் சார் நான் வந்து கவிஞர் ஃப்ரான்சிஸ் கிருபா வந்து மகாகவினு தான் சொல்கிறேன் இப்போ வரைக்கும் அவர் என்னைக்கு நான் சந்தித்த முத முதல் நேரில் சந்தித்தேனா அந்த டேலேருந்து அங்கே இங்கேயும் ஒன்று ரெண்டு கவிதைகளை வாசிச்சிருக்கேன் அவரை அவ்வளோதான் அவரோட வாழ்க்கை சூழல் எதுவுமே எனக்கு தெரியாது திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பிளாட்பாரத்தில் கோயம்பேட்டில் படுத்துருக்கும்போது ஒரு கொலைகேஸில் அதுக்கு முன்னாடியே ரெண்டு கவிதை தொகுப்பில் நண்பர் கேட்குறாரு ரெண்டு கவிதை தொகுப்பு இருக்கு எதுவும் உங்களுக்கு வேணும் இன்னொரு பிரபல கவிஞர் சொன்னார் ஃப்ரான்சிஸ்கிருப்பானு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அந்த இவ்வளோ பெரிய புத்தகம் டிஸ்கவரி போட்டது கொண்டு வந்து எனக்கு திருச்சி பெரம்பலூர்லேருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு என் வீடு என் சூழல் இந்த இடத்துலேருந்து நீ எழுதியிருக்கிற பெரிய விஷயமா அப்படின்னு அந்த புக்கை கொடுத்துட்டு என்கிட்ட புக்கை வாங்கிட்டு போகிறாரு அது படிக்க ஆரம்பித்தோடனே பைத்தியம் ஆயிட்ட அவர் மேலே அந்த கவிதைகள் ஒன்று 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 ஒன்றும் என் வாழ்க்கையோட சம்மந்தம் கிட்டத்தட்ட நான் சொன்னால பைபிள்னு என்னோடய பைபிள் கவிஞர் ஃப்ரான்சிஸ் கருபாவோட கவிதை புத்தகம் தான் நம்பவே மாட்டேங்க திடீர்னு கஷ்டம் மன அழுத்தம் இருந்தால் ஓப்பன் பண்ணுவேன் எந்த கவிதை இருக்கோ அந்த கவிதை என் மனதை ஆறுதல் படுத்தும் இப்போ வரைக்கும் எனக்கு பைபிள் அதான் சார் அந்த கவிதை அப்படி படிச்சுட்டுருக்கில்ல திடீர்னு ஒரு நாள் அவரை பற்றி ஒரு செய்தி கேள்விப்படுற அவர் கொலை பண்ணிட்டார் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க எனக்கு அப்படி பதறுது அதிசான ஒரு நண்பர் இருக்கார் எழுத்தாளர் அவர்கிட்ட தான் சொல்லி அழு ஃபோனை போட்டு அவர்கிட்ட தான் அழுவுறேன் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு பதர்றேன் அழுவுறேன் இல்லை நீங்கள் பயப்படாதீங்க எல்லாம் நண்பர்கள் பார்த்துக்குவாங்கம்மா நீங்கள் ஏன் இவ்வளோ ஒத்தப்படுறீங்க அப்போ எப்படியும் அவர் மீட்டு கொண்டு வந்துட்டாங்க அவர் வந்துட்டார் ஆனால் அவர் மேலே ஒரு பெரிய பழிச்சொல் குடிகாரன் சைக்கோ கொலைகாரன் கூட கவிஞர்ன்னு சொல்லவே இல்லை எனக்கு ரொம்ப வலிச்சுது ரொம்ப அழுதேன் ரெண்டு நாள் அழுதேன் அப்போ அவரோட அவரோட அந்த பெரிய பெரிய துன்பத்துக்கு அப்புறம் மா எல்லோரும் சேர்ந்து நண்பர்கள் எழுத்தாளர் நண்பர்களெலாம் சேர்ந்து அவரோட ஒரு புத்தகத்துக்கு அறிமுக கூட்ட வைக்கிறாங்க சக்தியின் ஒளி கூத்தில் ஒரு தாளம் அதை தான் நான் முத முதல்ல அவர் நேரில் போய் சந்திக்க போகிற நாள் அங்கே போய் பார்த்துட்டு தமிழகத்தின் மிக முக்கிய கவிஞர்கள்லாம் மேடையில் இருக்காங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க அவரை கொண்டாடுறதுக்கு அவர் ஒரு ஏதோ ஒரு அவருக்கு பண்ணணும்ன்ட்டு எல்லாருமே வந்திருக்காங்க நான் அவர் அவரை அவரே சொல்லுவார் என்னே நான் வந்து வாழ்கிறத வாசகர்களால் தான் சொல்கிறார் அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அப்போ அவரை பார்த்துட்டு எடுத்தோன்னே என்னை தாயின் தான் கூப்பிட்டார் என்னை அந்த சொல் சொல்லி யாருமே கூப்பிட்டது கிடையாது அந்த சொல் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் சொன்னேன் என் வாழ்நாளில் நான் கண்ட ஒரு மகாகவினா மகாகவி ஜே ஃப்ரான்சிஸ்கர் ரூபான்னு சொல்லிட்டு அங்கே அவருக்கு முத்தம் கொடுத்தேன் சார் அந்த மேடையிலேயே எனக்கு அவர் எப்படி அந்த அந்த சொற்கள் கொலைகாரன் சைக்கோ திருடன் இந்த சொற்கள் தான் ஒரு கவிஞனை மேம்படுத்துறது அப்படி எழுத நான் ஒருத்தேன் அப்புறம் சொன்னேன் ஆமாம் சார் இவர் ஃபேஸ்புக்கில் இருக்கார் இன்றைக்கி நான் அவர் எழுத எழுத அவர் எனக்கு திருப்பி லைக் போடுவார்ல அதனால தான் நான் பேசுகிறேன் சார் அவர்கிட்ட ஃபோனே கிடையாது அந்த மனுஷன் ஏன் சார் பேசணும் இவங்க நினைக்கிற மாதிரி பதில் லைக் வரும் நம்மளை பற்றி அவர் எழுதுவார் இந்த பொண்ணு நல்லா எழுது அதுக்காகவா அந்த தூய்மையான பரிசுத்த தொன்பவங்களால் எப்படி கேள்விக்கு உட்படுத்த முடியுது நாள் கிடைத்த அன்பு அது அவர் அவருக்கு அப்போ அப்போ அவர் பெற்ற ஒரு மனிதர் அதுக்கப்புறம் ஃபோனில் இங்கேருந்து ஊருக்கு போயிட்டார் சார் ஃபோன் அடிப்பார் என்ன அன்பார் சொல்லுங்கம்மா சாப்பிட போன தாயி உன் ஞாபகம் வந்துச்சு நீ சாப்பிட்டியா என்னை யாருமே என் என்னோட உறவுன்னு நான் சொல்கிறேன் யாருமே கெட்டதில்லை சாப்பிட போகும்போது உன் ஞாபகம் வருதுன்னு சொல்ல எவ்வளோ பிரிய அன்பு எனக்கு உடல்நிலை கோளாறு காதில் ஆப்ரேஷன் பண்ணணும் எல்லாருக்கிட்டே எனக்காக போய் அவருக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை பாரு அவர் அவரு நமக்கு தெரியும் அவரால் முடியுமா முடியாது ஆனால் அவர் கேட்குறாரு எல்லா அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவர் எங்கெல்லாம் எழுத்து தொடர்பா கிட்ட கேட்டிருக்காரு எனக்கு தெரி சார் அவ்ற மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் நான் சொல்லுவேன் அவர் குசு விட்டா கூட கவிதையுமே சார் நீங்கள் பத்து நிமிஷம் அவர்கிட்ட பேசினீங்கன்னா போதும் சார் நீங்கள் எந்த புத்தகமும் வாசிக்க வேணாம் சார் நீங்கள் உங்களால் கவிதை எழுத முடியும் சார் அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் சார் அந்த அன்புக்கு முன்னாடி அந்த எழுத்துக்கு முன்னாடி அவர் இறப்பு என்னை ரொம்ப பாதிச்சது எனக்கு அவரோட நின்றுச்சுன்னோட சொல்லணும் மகாகவி சேர் ஃப்ரான்சிஸ் கபோட என் இலக்கியம் வந்து நின்று போச்சுன்னு கூட சொல்லலாம் இன்றைக்கும் அவர் படித்த அவரோட எழுதின புத்தகத்தில் திருப்பி திருப்பி தான் வாசிக்கிறேன்னு ஒழிய வேறு புத்தகத்துக்கு என்னால் போக முடியல ஒவ்வொரு கவிதையுமே எனக்காக எழுதப்பட்டவையாகவே இருக்கும் எனக்கு தான் அவர் எழுதியிருக்கார் நான் தான் அதில் பாண்டி நான் தான் அமலா நான் சா நீ சாப்பிட்டியான்னு கேட்குறது ஒரு வார்த்தை நான் சாப்பிட போகிறேன் உன் ஞாபகம் வந்துச்சு எனக்கு கஷ்டம்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் வந்து நான் சாப்பிட போகிற தாயி அப்புறம் கடைசி இறக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி எப்படியாவது வந்து பார்த்துட்டு போமாங்கிறார் என்கிட்ட பஸ்ஸு காசு இல்லை சார் கிஞ்சிறார் எங்கிட்ட தாயி வரையா நான் தடவை ஒன்று பார்க்கணும் இறக்குறதுக்கு ஒரு கரெக்டாக இருபது நாள் முன்னாடி வரையான்னு கேட்குறாரு நான் எப்பவுமே அவர் கேட்பார் பார்க்க வரைய பார்க்கணும்னா அதே நினச்சி என்னை மறுபடியும் எப்போயாவது வரும்போது உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த அங்கே சந்தித்ததும் அதுக்கப்புறம் சந்திக்கவே இல்லை கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழித்து மகாகவி பாரதியாரோட நினைவு நாள் வரும் செப்டம்பர் மாதம் அந்த நாளுக்கு நான் இவரை ஏன் மகாகவின்னு இவரை போட்டு போட்டேன் சார் அடுத்த ஒரு வாரத்தில் இவர் இற மறந் இறந் இறந்துட்டாங்கிற செய்தி எனக்கு வருது எனக்கு என் மேலே குற்றணும் ஆகி ஒருத்தர் நினைவு நாளுக்கு நாம ஏன் அவரை இவரை போட்டுட்டுமே அதனால் நடந்துருக்குமோ அதே செப்டம்பர் பாரதியார் இறந்த அதே செப்டம்பர் மாதம் அவர் பதினொன்று அந்த டேட் எனக்கு சரியான நினைப்பில்ல ஒரு வாரத்தில் இவர் இறக்குறார் என்னை பாஞ்ச நாள் முன்னாடி பார்க்கணும்னு கேட்குறாரு எப்படி இந்த மனிதனையும் இந்த மனிதனோட எழுத்துக்களையும் கவிதைகளையும் தாண்டி அவருக்கு பெட்டில் செத்திட்டாங்க சார் பார்த்து கால் கேட்குறாங்க கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் எனக்கு அப்போது உடம்பு சரியில்லை என்னால் யாரும் இன்னொருத்தர் பார்த்துக்க முடியாது அன்பு காட்ட என்னால் உடலால் எந்த உதவியுமே பண்ண முடியாது எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறேன் அப்போது ரெண்டு பேர் ஒரு பொண்ணு கையில் மடிக்கணினியோட கீழே ஜிஹெச் சார் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஒரு நல்ல நவநாகரிக பெண்மணி கீ லேப்டாப் வச்சு வேலை பார்த்துக்கிட்டே அவர் பார்த்துக்குது அவரோட அவர் அவருக்கான அனைத்து அடிப்படை சேவைகளையும் அந்த பொண்ணு அந்த பையன் அந்த பொண்ணு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு பொண்ணு பிரான்சிஸ் கிருபா மாதிரி ஒரு ஆளுக்கு போய் மகள் மாதிரி சேவை செய்கிறாங்க சார் இவங்க நினைக்கிற மாதிரி அவர் சைக்கோ கொலகாரனா அவரோட கவிதையினால் எல்லாம் சொல்கிறாங்க அவர் வந்து இப்போலாம் அவர் வேஷனாகி போச்சு எழுத்தாளர்கள்னால் வறுமையில் இருந்தால் தான் அவங்கள கொண்டாடணும் அப்படிலாம் இல்லை அவருக்கு இங்கே நிறைய துரோகங்கள் நடந்திருக்கு முதுகில் நிறைய குத்தப்பட்டுருக்காருன்னா அவரோட எழுத்துக்கு அவரோட அடையாளம் வேறு உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அவர் குடும்பம் இவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது தனியாக அவருக்கு இருக்க இடம் கூட இல்லாமல் இருக்கிற ஒரு படைப்பாளர் அப்படி ஒருத்தருக்கு ஒரு ஜிஹெச்சில் போய் நம்ம அம்மாவை கூட கூட யார் இருக்கிறது யோசிப்பு இல்லை சார் என் அம்மாவுக்கு நான் கூட இருக்கிறது கூட ஜிஹெச் நாற்றடிக்குதுன்னு சொல்லுவோமா இல்லையா யாரோ முகம் தெரியாது ஒரு பெண் போய் அவரோட மூத்திரங்களை அள்ளி ஊத்துறதும் அவருக்கு சோறு ஊட்டுறதும் இது யாருக்கு கிடைக்கும் சார் நீங்கள் எத் எத்தனை விருதுகளை அவருக்கு புறக்கணிச்சிருந்தாலும் அந்த படைப்பால் மகா படைப்பாளன் உன்னதமான ஒரு வாழ்க்கையை குறுகிய காலத்தில் வாழ்ந்து உன்னதமான படைப்புகளை கொடுத்துட்டு நிறைய வாசகர்களை சம்பாதிச்சுட்டு அவரை எப்படி நான் மறக்கிறது நீங்கள் நினைக்கவே மாட்டேங்க நீங்கள் சொன்னீங்களே கடவுள்னு நிறைய நாள் தூக்கத்தில் ஆளுது அவரை வேண்டியிருக்கு நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இப்படிப்பா அடுத்த நாள் சரியாயிடுவேன் வந்து நிற்பார் முன்னாடியே அவரும் எனக்கு ஒரு கடவுள் தான் சார் அவர் இறந்த நாளுக்கெல்லாம் என்னால் முடிஞ்சது ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடுறேன் முத முதல் ஒரு சர்ச்சுக்கு போய் சோ ஒரு ஆதை இல்லத்துக்கு போய் சாப்பாடு போட்டேன் அது கொஞ்சம் அதிக செலவாச்சு அப்புறம் வீட்லேயே நான் செஞ்சு எப்போ ஒரு நினைவு நாள் கொடுதோ அப்போல்லாம் ஒரு பத்து குழந்தைங்களுக்கு போய் சாப்பாடு போடுவேன் நிஜமாக நைட் நினைப்பேன் சார் நான் ஏன் எனக்கு இவ்வளோ துன்பம் வந்து காப்பாற்ற மாட்டிங்களா இந்த கடவுள் தான் வேடிக்கை பார்க்குறாங்க நீங்களாம் எங்கே இருக்கீங்க அப்படிம்பேன் அடுத்த நாள் கண்டிப்பாக நான் காலையில் எந்திரிக்கவும் சிரிச்சிக்கிட்டே எழுந்திரிப்பேன் ஏதோ ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடக்கும் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அந்த கவலை மறக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அது அப்புறம் தான் நடக்கும் இப்படி தான் நான் கடவுள் பார்க்குறேன் இது நிறைய பேர் நினச்சிக்குவாங்க இது என்ன மொதல் கடவுள் இல்லைச்சு இப்போ கடவுளுங்கிறதுன்னு நான் இப்படிலாம் கடவுள் ஒன்று வரேன்னு சொன்னால் என்னை பைத்தியம்னு நினைப்பாங்க சரி பரவாயில்ல பைத்தியமாக நினச்சிக்கிட்டோம் உங்களோட நாலு புத்தகங்களையும் எனக்கு கிடைக்கல ரெண்டு புத்தகங்களும் முழுசாக வாசித்தேன் அப்புறம் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த புத்தகங்களையும் வாசித்தேன் ஆனால் உங்கள் புத்தகங்களை வாசித்ததோட விட இந்த பேட்டி மூலமாக உங்களை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக நீங்களே ஒரு நீ எழுத்தாளராக நீங்கள் சொன்ன வார்த்தை தான் ஒரு பாசிட்டிவாக தான் உங்களை நினைவு கொள்ளப்படணும் பட் உங்கள் வாழ்க்கை இந்த பேட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தது நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது பர்சனலாக நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி அந்த பேட்டியை பார்க்குறவங்களும் கற்றுக்குவாங்கன்னு ஆசைப்பட்றேன் இந்த பேட்டி கற்றுக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி என்னோட எனக்கு பெரிய ப்ரைடு என்னன்னா இங்கே வர இன்ட்ரூக் கெடுத்தோன்னே சரி சொல்லு சரி தமிழ் தமிழ்கிட்டேன் மறுபடி ஞாபகப்படுத்துனால் கேட்டேன் ஏன்னா இப்படி ஒரு பின் இப்படி ஒரு வாழ்க்கை சூழலுந்தான் என் மகனை நான் வந்து இந்த இது புதிய தலைமுறைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புத்தகமும் வந்தது பார்த்தீங்களா அதை மட்டும் சொல்லிக்கிறேன் சார் வச்சாலும் வச்சுக்க சொல்லி இது பெரிய பிரபஞ்சம்னு நினைக்கிறேன் அந்த புதிய தலைமுறை புத்தகமாக வரும்போது ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க இளம் பத்திரிக்கையாளர்களை தேடுதல் ஒரு ஒரு நான் அந்த கட்டுரை எழுதி அனுப்புகிறேன் சார் கட்டுரையில் தேர்வாயிட்டேன் எழுத்து எழுத்துத் தேர்வுக்கு நீங்கள் தேர்வாயிட்டீங்க சேலமில் ஏவிஎஸ் காலேஜுக்கு என்னை எழுத்து தேர்வுக்கு வரவழைக்கிறேன் என் மகன் வந்து அப்போ லெவன்த்தோ டென்த்தோ அவனை கூட்டிகிட்டு தான் ஆட்டோவில் போகிறேன் மினிமம் டைமுக்குள்ளே ஓடணும் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு எழுதுகிறேன் எழுபத்தி ஆறு மார்க்கும் எடுத்து என் நாமக்கல் மாவட்டத்தில் மூணு பேர்த்தில் நானும் ஒரு ஆள் நேர்காணலுக்கு மாலன் சாரோட நேர்காணலுக்கு நேர்காணலுக்கு போகிறேன் திருச்சி சாரம் ஹோட்டலுக்கு நான் டென்த்து டிஸ்கண்டினியூ மித்த ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் மூணு டிகிரி கேஎஸ்ஆர் காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பார்க்குறது நான் மூணு பேர் இன்டர்வியூ பண்ண மாலன் சார் என்னை இன்டர்வியூ பண்ணுறாரு சார் வெறும் பத்தாம் வகுப்பு பாதியோடு படிச்சுட்டு எங்கேயோ ஒரு மூலையில் வீட்டு வேலைக்கெலாம் போயிட்டுருந்த ஒரு பெண்ணாக மாலன் சார் பத்திரிகையாளர் வேலைக்கு என்னை இன்டர்வியூ பண்ணுறார் எல்லாமே இதேமாரி தான் என் உண்மை என்னவோ அதுவே சொன்னேன் மறுபடியும் படிக்க முடியுமா அவங்களான்னு கேட்டார் சார் இப்போது அது என்னால் மேற்கொண்டு கல்வியில் கவனம் செலுத்த முடியுமான்னு தெரியல என்னவோ உண்மையை தான் சொன்னேன் ஆனால் நான் தேர்வாகலை அந்த பத்திரிக்கையாளர் வேலைக்கு காலமும் பிரபஞ்சம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழிச்சு என் மகன் அதே புதிய தலைமுறை சேனலில் வேலை பார்க்குறாரு அப்போது இங்கே என் பேட்டியும் வரணுங்கிறது ஒரு வெறித்தனமாக எனக்கு வரணும் அது என்னானாலும் சரி நான் உட்காந்துங்க பேசிகிட்டு வந்துடணும் இன்னும் இது ஒரு கனெக்ட் எனக்கு என்னென்ன புரிஞ்சிக்க முடியும் அதனால் அந்த புதிய தலைமுறைக்கு என் மகன் இங்கே வேலை பார்க்குறதுனால அந்த இதுலேயே அது பிடி பிரைம்லேயே வந்து பேட்டி கொடுக்குறாங்க அதுவும் அவனே எடிட் பண்ண போகிறாங்கிறது ஹிஸ்ட்ரி சார் வரலாறில் நாங்கள் கால் பதித்து விட்டோம் அப்படிதான் இன்னும் நிறைய வரலாறு பதிப்பீங்க எனக்கு எனக்கு ஒரு ஆசை என்னென்னா உங்களை பின்னால் உங்களோட வரலாறுலாம் பேசுகிறவங்கெல்லாம் உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பிடி ப்ரைம் பேட்டியை பார்க்கணுன்னு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அந்த தடவையும் எங்களுக்கு வந்து இப்போ எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பிஸி ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு எழுத்தாளரோட சந்திப்போம் நன்றி பிடி ப்ரைம் பாருங்கள் பிடி லிட்ரேச்சர் பகுதியை உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க